ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பெருமை மிகுந்த நம்முடைய பாரத தேசத்தின் மிக பொக்கிஷங்களாக விளங்குபவை நம்முடைய பக்தி இலக்கியங்கள் இலக்கியம் என்று சொன்னாலே ஒரு நல்ல இலக்கை நோக்கி நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்வது என்றுதான் பொருளாகிறது அந்த வகையில் மனிதர்களாக பிறந்த நாம் மட்டுமன்றி உலகத்தின் உயிர்கள் அனைத்திற்குமான மிகச்சிறந்த வழிகளையெல்லாம் தான் இலக்கியங்கள் அதிலும் குறிப்பாக இந்த தேசத்திற்கென்றே மிக பெரும் பெருமைகளாக விளங்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள் எண்ணற்றவை எண்ணற்றவை இதிகாசம் என்று சொன்னால் இதிகாசம் அதாவது இவ்வாறு நடைந்தது என்று சொல்லுவார்கள் அதை தாண்டி நிறைய புராணங்கள் செவி கதைகள் நிறைய நம்முடைய தேசங்களிலே பெரும்பாலும் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது அவ்வாறு பேசப்படக்கூடிய சரித்திரங்களிலே பிறப்பிலேயே ஞானத்தோடு பிறந்து இன்னும் சொல்லப்போனால் கருவிலே கருவிலேயே உருவாகாமல் திருவோடு உருவாகிய மிக பெரிய ஞானிகள் நிறைய பேர் அவதரித்த புண்ணிய பூமி நமது பாரத பூமி அதிலும் குறிப்பாக நமது தென்னகத்திற்கு புகழ் சேர்த்த நிறைய பெரிய ஞானிகள் அவதரித்திருக்கின்றார்கள் அவர்கள் மற்ற மனிதர்கள் போலே ஒரு தாயினுடைய வயிற்றில் வளர்ந்து அவர்கள் சிசுவாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்திற்கு ஞான மார்க்கத்தை காட்டியவர்களாகவும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி இந்த பூமியின் உயிரினங்கள் அனைத்தும் ஓய்வு பெறுவதற்காகவே பூமாதேவியே அவதரித்தாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான சரித்திரம்தான் கோதை என்று அழைக்கப்படக்கூடிய ஆண்டாளின் சரித்திரம் இதோ கோதையின் கதையை பற்றித்தான் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் மார்கழி மாதம் என்பது தனுர் மாதம் என்று சொல்லுவார்கள் மாதங்களிலே நான் மார்கழியாகவே இருக்கின்றேன் என்று பகவான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே நமக்கெல்லாம் சொல்லி அருளி இருக்கின்றார் அதற்கு என்ன காரணம் பீடுடைய மாதம் இந்த மார்கழி மாதம் பீடு என்று சொன்னால் பெருமை என்று பொருளாகிறது இப்படி பெருமைகள் நிறைந்த மாதத்திலே நமக்கெல்லாம் மார்கழி என்ற உடனேயே பளிச்சென்று மனதிற்குள்ளே நினைவிற்கு வருபவள்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய சரித்திரம் மிக பிரபலம் இன்னும் சொல்ல போனால் பூமியிலே எல்லாம் கிருஷ்ண வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டாளும் தானாகவே வழிபடப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றாள் இருப்பினும் கூட ஆண்டாளினுடைய திவ்ய சரித்திரத்தை கேட்க கேட்க நமக்கெல்லாம் இனிமை ஒரு நாளும் குறைவதே கிடையாது சிறிய பெண் பனிரண்டு வயதிலேயே வேதத்தினுடைய விழுமியங்களை எல்லாம் சாரமாக எடுத்து வைத்து மிகப்பெரிய தத்துவார்த்தங்களை எல்லாம் அழகு தமிழில் எளிய மொழியில் நாமெல்லாம் உணர்ந்து கொள்ளும் வகதையாக திருப்பாவை என்கின்ற மிக 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 அற்புதமான பாசுரத்தை பாடி இருக்கின்றாள் அது எப்படி இந்த நாட்டிற்கு இந்த மண்ணிற்கு மட்டும் இப்படிப்பட்ட விசேஷங்கள் வீட்டை விட்டு அதிகம் வெளியிலே செல்லாத ஒரு சின்ன பெண் பூமியிலே இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களை எல்லாம் உதாரணத்திற்கு போனால் பல்வேறு உயிரினங்களினுடைய வகைகளில் தொடங்கி மழை பொழிவதிலே இருந்து மண்ணின் வளத்திலே இருந்து மன்னனின் ஆட்சி முறையிலே தொடங்கி மக்களினுடைய மனநிலை வரை எல்லாவற்றையும் உணர்ந்து புரிந்து அதனை மிக மிக அற்புதமான பாசுரங்களாக வடிக்க முடிகின்றது அப்பேற்பட்ட ஞானமும் ஆற்றலும் அவளுக்கு எவ்வாறு வாய்த்தது அதனை உணர்த்தும் செய்திதான் இந்த கோதையின் கதை கோதைக்கு இப்படியெல்லாம் ஆற்றல் எப்படி வந்தது என்பதை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில யுகங்களுக்கு முன்பே நான் செல்ல வேண்டி இருக்கின்றது மகாவிஷ்ணுவினுடைய பத்து அவதாரங்கள் நமக்கு நன்றாக தெரியும் ஒன்பது அவதாரங்களை பெருமாள் எடுத்து முடித்து விட்டார் பத்தாவதான கல்கி அவதாரம் இந்த கலியுகத்திலே எப்பொழுது எடுக்கப் போகிறார் தெரியவில்லை ஒருவேளை எங்காவது அவர் கலியுகத்திலே கலி கல்கியாக வந்து பிறந்தும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒன்பது அவதாரங்களிலே வராக அவதாரம் என்று சொல்லக்கூடிய பன்றியினுடைய அந்த உருவத்திலே முகத்திலே மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் மிக விசேஷமாக கூறப்படுகின்றது ஒவ்வொரு அவதாரமுமே தனித்தனியான சிறப்புக்களை நிறைய உடையவைதான் என்றாலும் கூட வராகமூர்த்தியினுடைய அவதாரம் தனிப்பெருமை வாய்ந்ததாக வியாக்கியான கர்த்தர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள் ஏன் பரமாத்மாவிற்கு எப்பொழுதுமே ஜீவாத்மாக்கள் மேலே அதீத பிரியம் அதிகமாக உண்டு அவர் படைத்த தானே இந்த உயிரினங்கள் எல்லாமே இந்த ஜீவாத்மாக்களையெல்லாம் தாங்கக்கூடிய பூமாதேவியை அசுரனிடம் இருந்து காப்பாற்றி வந்த அவதாரம் தானே வராக அவதாரம் அந்த வகையிலே பூமாதேவியை அசுரனிடம் இருந்து காப்பாற்றி வெளியிலே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் வராகமூர்த்தி அவருடைய சிரசில் இருக்கும் அந்த மூக்கிலே பூமாதேவி அமர்ந்து கொண்டு மேலே வருகின்றாள் ஒரு பெரிய ஆபத்திலே இருந்து மீட்கப்பட்டுவிட்ட ஒருவருக்கு மனதிற்குள்ளே மகிழ்ச்சி தானே இருக்கும் நிம்மதி தானே பிறக்கும் பூரிப்பு தானே அப்பாடா தப்பித்து விட்டோம் என்று தானே நினைப்பார்கள் ஆனால் பூமாதேவியோ மனம் உருகி வேதனைப்படுகிறாளாம் வராகமூர்த்தி கேட்கின்றார் தேவி உன்னைத்தான் நான் காப்பாற்றி விட்டேனே ஏன் இப்பொழுது வருத்தப்படுகிறாய் என்று அப்பொழுது பூமாதேவி சொல்லுகின்றாள் பெருமாளே நான் அழைத்தவுடனே ஓடி வந்து என்னை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் இந்த உயிரினங்கள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் அழைக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் சென்று காப்பாற்ற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன் அவ்வாறு அவர்கள் எல்லோரும் அழைத்தவுடனே நீங்கள் போக வேண்டும் நீங்கள் சென்று அவர்களை ரட்சித்து அருள வேண்டும் என்றால் அதற்கு இந்த உயிரினங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்கான உபாயத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறாள் பூமாதேவி அப்பொழுது வராகமூர்த்தியாக இருந்த மகாவிஷ்ணு சொல்லி அருளுகின்றார் இந்த பூமியிலே உயிரினங்கள் எல்லாம் மிகப்பெரிய யஜ்யங்களை செய்வது என்பது மிக கடினமான ஒன்று அதற்கென்று நிறைய சாஸ்திர சம்பிரதாய முறைகள் இருக்கின்றன அவற்றை எல்லாராலும் கடைபிடித்து மிகச்சரியாக செய்வது என்பது சாத்தியமில்லைதான் இருந்தாலும் உயிரினங்கள் எல்லாம் எளிமையாக பின்பற்றக்கூடிய மூன்று வழிகள் இருக்கின்றன அவற்றை செய்தால் போதும் எந்த நொடியில் எந்த இடத்தில் எந்த காலத்தில் என்ன சூழலில் இருந்து கொண்டு அவர்கள் அழைத்தாலும் ஓடோடி சென்று அவர்களை காத்து அருளுவதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றாராம் மகாவிஷ்ணு அந்த மூன்று உபாயங்கள் என்ன முதல் உபாயம் பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை மனமாற செய்ய வேண்டும் உறக்க விட்டு சத்தமாக கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா முராரி மாதவா கேசவா நாராயணா லக்ஷ்மி நரசிம்மா என்று அழைக்க அழைக்க ஓடோடி வருவானாம் முதல் உபாயம் வந்ததா இரண்டாவது இந்த பகவானினுடைய பாதங்களிலே நம்முடைய மனத்தின் பக்தியையெல்லாம் ஒன்று திரட்டி மலர்களை இட்டு அர்ச்சிக்க வேண்டும் பூமாலையால் அர்ச்சிப்பது பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று சரி இரண்டாவது வழியும் தெரிந்தது மூன்றாவது வழிதான் மிக மிக முக்கியமான ஒன்று முதல் இரண்டையும் செய்து பழகியவர்களுக்குத்தான் இந்த மூன்றாவது வழி எளிமையாக கைகூடும் அது என்ன அந்த மூன்றாவது வழி நம்முடைய அத்தனை மலங்களையும் விட்டு ஆணவம் கண்மம் மாயை இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து தன்முனைப்பையும் தரைமட்டமாக அழித்து விட்டு தான் நமக்கு கதி என்று அவனுடைய பாதார விந்தங்களிலே ஆத்ம சமர்ப்பணம் செய்து சரணாகதி அடைய வேண்டும் முதல் இரண்டையும் ஒழுங்காக வழுவாது செய்யக்கூடியவர்களுக்குத்தான் நல்ல சமயத்திலே மூன்றாவதான சரணாகதி என்கின்ற உபாயம் கைவரப்பெறும் இந்த மூன்றையும் யாரெல்லாம் சரியாக செய்கிறார்களோ அவர்களை காத்து ரட்சிக்க நானே ஓடி வருகின்றேன் அவர்களுடைய அந்திம காலத்திலே மற்ற கிங்கரர்களையோ யமதூதர்களையோ அனுப்பாமல் அவர்களை வைகுந்தத்திற்கு அழைத்து வர நானே செல்கின்றேன் என்று பூமாதேவிக்கு வராகமூர்த்தி வாக்களித்தார்